தமிழ மிஷ்கனி இயக்கத்துல முகமூடி படத்துல ஜீவாக்கு ஹீரோனியா நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல பூஜா அக்டே, அண்ட் அதுக்கப்புறமா அதிக அளவுல தமிழ் படங்கள அவங்க நடிக்காம தான் இருந்தாங்க, அண்ட் தெலுங்கு ஹிந்தி படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தெலுங்குல பூஜா அக்டே நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி பெற்று வந்துட்டு இருந்தது, அதனால சம்பளத்தை 2 கோடியா உயர்த்தி இருக்காங்களாம். சோ இந்தியில சல்மான்கானுக்கு ஜோடியா கபீர் கபி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல மற்றொரு இந்தி படத்துல அவங்க நடிக்க கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. படத்துல கவர்ச்சி காட்சிகளும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் கதையை சொல்லியிருக்காங்க. நெருக்கமான காட்சி இருக்கணும் அப்படின்னா 3 கோடி எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு பூஜா அக்டே கேட்டிருக்காங்களாம். இதனால அவங்கள செலக்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு படக்குழுவினர் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா படத்துல கவர்ச்சியான காட்சிகள் அதிகம் இருப்பதனால சம்பளத்தை குறைக்கும் பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு பூஜா அக்டே தெளிவா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பிஸியா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிஸியா ஆயிட்டு இருக்காங்க பூஜா அக்டே. அடிக்கடி அவங்களோட கவர்ச்சி போட்டோஸ சோசியல் மீடியால வெளியிடும் வழக்கம் கொண்ட பூஜா அக்டே இப்போ சட்டைக்கு ஒரு பட்டனு கூட போடாம படு சூடான கவர்ச்சி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த போட்டோ சோசியல் மீடியால இப்ப லைக்ஸ்களை குவித்து வந்துட்டு இருக்கு. உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.